இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குபவர் எவால்வ் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர். வணக்கம். கோவை துடியலூர் அருகில் உள்ள வெள்ளக்கிணர் பிரிவு விகேஎல் நகர் பகுதியில் இன்று காலை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் வாகனம் மூலம் குப்பை தொட்டியிலிருந்து குப்பைகளை அள்ளிக் கொண்டிருந்தனர். அவர்கள் காலையிலிருந்தே சுமார் 15 இடங்களில் குப்பைகளை எடுத்து வந்துள்ளனர். அப்பொழுது பிளாஸ்டிக் பையிலிருந்து ரத்தம் வழிந்த நிலையில் இரண்டு துண்டுகளான ஆணின் கை கிடந்துள்ளது. குப்பைகளை எடுக்கும்போது வேறு இடத்திலிருந்து வந்ததா அல்லது இந்த இடத்திலேயே கிடந்ததா என்று தெரியவில்லை. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த தூய்மை பணியாளர்கள் உடனடியாக துடியலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு டிஎஸ்பி நமச்சிவாயம், இன்ஸ்பெக்டர் ஞானசேகரன் உள்ளிட்ட போலீசார் மற்றும் 14th வார்டு கவுன்சிலர் சித்ரா தங்கவேல் ஆகியோர் விரைந்து வந்தனர். தொடர்ந்து அந்த கையை ஆய்வு செய்த போது 45 வயது மதிக்கத்தக்க ஆணின் இடது கை என தெரிய வந்துள்ளது. மேற்கொண்டு விசாரணை செய்ய கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து போலீசார் அக்கம்பக்கத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் உடலின் மற்ற பாகங்கள் அருகில் வீசப்பட்டுள்ளனவா என அருகில் உள்ள குப்பை தொட்டிகளில் ஜேசிபி இயந்திரம் மூலம் தேடி வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த எஸ்பி பத்ரி நாராயணன் உடனடியாக 3 குழுக்களாக போலீசாரை பிரித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். நன்றி. இந்த செய்தியை வழங்கியவர் எவால்வ் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர்.